ஹாலெலூயா என்று சொல்லுவதே ஒரு மகிமை. எங்க ஐயா சொன்னாரு, நம்ம ஒவ்வொருத்தருடைய சுவாசமும் கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை. இன்னைக்கு அதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்ல போறோம் தெரியுமா? அவர் கொடுக்கிற ஒவ்வொரு சுவாசத்திற்கும் பதிலாக அல்லேலூயா என்று சொல்ல போறோம். அல்லேலூயா, ஒரு தடவை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப ஒவ்வொரு சுவாசத்திற்கும் அல்லேலூயா சொல்லணும்னா என்ன சொல்லணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. உண்மையிலே நீங்களும் நானும் விடும் சுவாசம் அல்லேலூயா. இன்று காலையில நம்ம வேதாகமத்தில் தேடின ஹாலெலூயா என்ற வார்த்தையை நான் தேடினேன். சங்கீதங்களின் புஸ்தகத்திலையும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மாத்திரம்தான் ஹாலெலூயா இருக்கு. கேன் யூ இமேஜின் தட்? தாவீது ராஜா அடிக்கடி யூஸ் பண்ண வார்த்தை ஹாலெலூயா. ஆமென். சந்தோஷத்துல இல்ல, பாதி நேரம் துக்கத்துல. ஆமென். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை ஹாலெலூயா. இன்றைக்கு நம்ம எவ்வளவு உயர்வுல இருந்தாலும் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா ஹாலெலூயா. அல்லேலூயா. எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் சொல்லுங்க ஹாலெலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். நீங்க ஹாலெலூயா சொல்ல 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 மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஆமென். ஒரு விஷயம் சொல்லட்டா ஜெசிமா, நம்மள பார்த்து 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க, இதுங்க அல்லேலூயா கூட்டம். ஒவ்வொரு பாஷைக்கும் மொழிபெயர்ப்புகள் இருக்கும். அல்லேலூயாங்கிற வார்த்தைக்கு மொழிபெயர்ப்பு யாராவது சொல்ல முடியுமா? ஆப்பிரிக்கன் லாங்குவேஜ்ல, அமெரிக்கன் லாங்குவேஜ்ல, எந்த ட்ரைபல் லாங்குவேஜ்ல போனாலும் இந்த பாஷையில, பரலோக பாஷையில, தூதர் பாஷையில அல்லேலூயா அல்லேலூயா தான். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. சத்தமா நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அசைத்து காலையும் மேலே எல்லாரும் come on church alleluia விசுவாசத்தோட சந்தோஷத்தோட சுவாசமே alleluia. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சோர்ந்து லட்ச நேரம் என் ஆத்துமா பாடும் alleluia. சொற்கள் கூட இல்லாத நேரத்திலெல்லாம் நமக்கு உதவி செய்கிற ஒரு வார்த்தை ஹல்லேலூயா. ஆமென். நாம் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் நமக்கு பலனாக மாறுகிற ஒரு வார்த்தை ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்க மாமியார் ஹல்லேலூயா சொல்லி சொல்லி தான் அலைகளை தாண்டறாங்க. ஆமென். அவங்க மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்க போறோம் இனிமே. ஹல்லேலூயா சொல்லி சொல்லி ஒவ்வொரு அலையும் தாண்டுகிற கூட்டமாய் கர்த்தர் நம்மளை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லு. நான் சோர்ந்து போன போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும். நான் சோர்ந்து போகும்போது, நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும். குரலை உயர்த்தி தம்மா கரங்களை உயர்த்தி, come on church. Yes.
ராஜா கன்மலை உச்சில இருந்தாலும் ஹல்லேலூயா தான் பாடினாரு. ஆமென். அவர் ஆழியின் விளிம்பில் அடுத்த பக்கம் அவருக்கு, அதாவது அந்த அந்த மலையினுடைய இன்னொரு பகுதியில் அவருக்கு மரணம் காத்திருக்கும் பொழுது கூட அவர் பாடினதெல்லாம் சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இதெல்லாம் எப்பங்க வந்துச்சு? கண்மலை உச்சியிலும் வந்துச்சு, ஆழியின் விளிம்பிலும் வந்துச்சு. ஆமென். நம்ம உயர போகும் பொழுதெல்லாம், கர்த்தர் நம்மளை கண்மலையின் உச்சியில நிறுத்தி வைக்கும் பொழுதெல்லாம் அது நம்மளுடைய வெற்றி கீதமாய் மாறுகிறது. எஸ் ஜீசஸ். ஆனா எங்கெல்லாம் ஆழியின் விளிம்பில இருக்கிறோமோ அப்பெல்லாம் எது தெரியுமா, அது நம்மளை தேற்றும் கீதமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. பாடலாமா? கண்மலை நமக்கு உண்டாகுகிறது பயம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் நம்மளை தேற்றுகிறார். எப்படி தெரியுமா? உன் எதிரியின் அளவு பெருக பெருக பெருக, உன்னுடைய எதிரிகள் உனக்கு பெருக பெருக பெருக, அவங்க கொடுக்கிற தொந்தரவு பெருக பெருக பெருக, அவங்க உங்களுக்கு கொடுக்கிற ஏளனம் பெருக பெருக பெருக, அந்த சத்ரு உங்களுக்கு கொடுக்கிற அசிங்கங்கள் பெருக பெருக பெருக. இன்றைக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார், கர்த்தர் உங்கள் பந்தியின் அளவை பெரிதாக்குவார். ஹல்லேலூயா. தாவீது ராஜா சொல்றாரு, என் சத்ருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியே ஆயத்தம். அப்போ சத்ரு ஜாஸ்தியானா எதுவும் ஜாஸ்தியாகும், பந்தியின் அளவும் பெருகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பந்தி அளவு பெருகும்னா அவர்கள் சத்ரு பார்க்க கர்த்தர் உங்கள் எல்லா உயர்வுகளும் பெருக செய்வார், உங்களுடைய ஜெயத்தை ஆக்குவார். ஆமென். உங்கள் ஜெயத்தை அவர் பெருக செய்வார். ஆமென். உங்களுடைய வெற்றி சத்ருக்களுக்கு முன்பாக, உங்களுடைய வெற்றி சாதாரண வெற்றியா இருக்காது, அது மகா பெரிய வெற்றியா இருக்கும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சத்ரு சிரிக்கையில் ஹல்லேலூயா, கதவும் திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீசஸ் விடுதலை உண்டா? சிறைச்சாலைகள் கதவுகள் உடைவதா? சிறைச்சாலையின் கதவுகள் உடைவதா? அப்பா, இருளின் அதிகாரங்கள் முறியடிக்கப்படுவதா? End up in the book of Revelations. நம்ம எல்லாரும் எங்க போய் விழுந்துருவோம் தெரியுமா?
வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு பெரிய கூட்டத்தார் ஆரவாரத்தோடு ஓ ஹல்லேலூயா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு கூட்டத்தார் ஓ வெள்ளை அங்கிகளை தரித்து குருத்தோலைகளை பிடித்து அவருக்கு மகிமை செலுத்துகிற கூட்டத்தாராய் நாம் மாறி போவோம். இன்றைக்கு நீங்க ஹல்லேலூயா சொல்ல வெட்கப்படாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அங்க கொண்டு போய் நிறுத்துவார். அங்கே வெட்கப்படாமல் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, வாழ்நாள் எல்லாம் யுக யுகமாய், சொல்லுங்க யுக யுகமாய், யுக யுகமாய், யுக யுகமாய். என்ன தர பண்ண போறோம்? அல்லேலூயா. உயர்த்தி கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லி, நன்றி சொல்லி, நன்றி சொல்லி. எஸ், இன்னும் ஒரு முறை அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு சத்துருக்கள் ஏளனம் செய்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் உங்கள் பந்தி அளவை பெருக செய்ய போகிறார். இனி வரப்போற நாட்கள் இல்ல ஹல்லேலூயா சொல்லி சொல்லி பாடுகிற கூட்டத்தாராய் நாம் மாற போறோம். என்ன வந்தாலும் ஹல்லேலூயா சொல்ல போறோம். ஆமென், ஆமென். இன்றைக்கு கூட ஒருவேளை கஷ்டத்தின் மத்தியில, கண்ணீரின் மத்தியில அநேக பாரங்களை சுமந்து கொண்டு நிற்கும் சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை தேற்றுகிற ஒரே வார்த்தை ஹல்லேலூயா. Say hallelujah. Say hallelujah. Say hallelujah. நீங்கள் hallelujah சொல்ல 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 ஓ எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வர அவர் வல்லவர். அவர் வல்லவர். சே, அவர் வல்லவர். அவர் நல்லவர். அவர் நல்லவர். அவர் போதுமானவர். ஆமென். அவர் உன் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்ற அவரால கூடும். அவரால மாத்திரமே கூடும். ஆமென். இன்றைக்கு ஒருவேளை வியாதியோடு கூட, வேதனைகளோடு கூட, வலியோடு கூட நின்று கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்கள் வலிகளை ஹல்லேலூயா சொல்லி 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 உங்கள் வலிகளை எல்லாம் கர்த்தர் நீக்க போகிறார். ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய தொடுதல் இன்றைக்கு ஒவ்வொருத்தர் மேலே இறங்கி வர போகிறது. நீங்க ஆண்டர பார்த்து சொல்லுங்க, அப்பா என்ன தொடுங்க ஆண்டவரே. Lord, I want you to touch me ஆண்டவரே. I want you to touch your family ஆண்டவரே. We want you to touch your problems ஆண்டவரே. அப்பா நீங்க தொட்டா சுகம் அல்லவா ஆண்டவரே? We need healing in our family. We need healing in our relationships. We need healing ஆண்டவரே. இன்றைக்கு என்னுடைய இருதயங்கள் எல்லாம் உடைந்து போயிருக்கிறது. எங்களுக்கு ஹீலிங் வேணும் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, என்ன ஆனாலும் உங்களுக்கு அல்லேலூயா சொல்றேன்ப்பா. என் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்ற உமால கூடும். உமால மாத்திரமே கூடும். உம்முடைய நாமத்தில் என் ஜனங்களை பிளஸ் பண்ணுகிற ஆண்டவரே. எல்லா வியாதிகள், எல்லா வருத்தங்கள், எல்லா போராட்டங்கள், எல்லா சுகவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மாறுவதாக நாங்க நம்புகிறோம்ப்பா. என்ன வந்தாலும் உம்மை ஆராதிப்போம், உம்மை துதிப்போம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கும் சமாதானத்தை பேசுகிறேன். குடும்பங்களில, பிள்ளைகளுடைய வாழ்வில், எல்லாவற்றிலும் உங்க தயவு வெளிப்படுறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.